அனைவருக்கும் வணக்கம். எப்போ மாதிரி லேட்டஸ்ட் மற்றும் எக்ஸைட்டிங் டெக் நியூஸ் நிறையா இருக்குது. டெக் நியூஸ் நம்பர் 132 இன்றைக்கும் நம்ம சேனலில் பேடிஎம் கான்டெஸ்ட் இருக்குது, தவறாமல் எல்லோரும் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கோங்க. அந்த கான்டெஸ்ட்டில் எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணணும் அந்த டீட்டெயில்ஸ் எப்போ மாதிரி கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இந்த சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால் ஏம் பேர் வானா, இது டெக்னிக்கல் சென்னை, அனைத்து டெக் செய்திகளும் தமிழில். இன்றைக்கி முதல்ல பார்க்க போகிற டெக் அப்டேட், நேற்று February 11 அன்றைக்கி கூகுள் அவங்களுடைய சேஃபர் இன்டர்நெட் டே செலிப்ரேட் பண்ணாங்க. இதுக்கான செலிப்ரேஷன் வந்து அஃபிஷியலாக ட்விட்டர் மூலியமாக ட்வீட் பண்ணி செலிப்ரேட் பண்ணாங்க. அது மட்டும் இல்லை, கூகுளில் ஒரு புது பாஸ்வேர்ட் ஃபீச்சரும் கொடுத்துருக்காங்க. இந்த பாஸ்வேர்ட் ஃபீச்சர் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து பாஸ்வேர்ட் செக்அப் டூல், இதுதான் வந்து இவங்க ஆட் பண்ணியிருக்காங்க கூகுளில் இந்த சேஃபர் டேவை செலிப்ரேட் பண்ணுற வகையில். இந்த பாஸ்வேர்ட் செக்அப் டூலில் வந்து உங்களுக்கு 3-step செக்அப் ப்ராசஸ் இருக்குது. இதில் வந்து ஃபஸ்ட்டு செக்அப் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து நீங்கள் டைப் பண்ணுற பாஸ்வேர்ட் வந்து இது வரைக்கும் யாராவது ஹேக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு அனலைஸ் பண்ணி சொல்லும். ஸோ அந்த மாதிரி இது வந்து ஹேக்கர்ஸ் ஏற்கனவே ஹேக் பண்ணியிருக்காங்க அப்படிங்கும் போது உங்களை வந்து மாற்றவும் சொல்லும். செகண்ட் ஒன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் இந்த பாஸ்வேர்டை எத்தனை வாட்டி ரீயூஸ் பண்ணியிருக்கீங்க, ஏற்கனவே எத்தனை வாட்டி யூஸ் பண்ணியிருக்கீங்க அதையும் வந்து சொல்லும். மூணாவது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட கூகுள் ஐடியிலேருந்து லிங்க் ஆகிருக்க மற்ற ஆப்ஸில் வந்து எதெல்லாம் வந்து வீக் பாஸ்வேர்டாக இருக்குது அதையும் வந்து இது இன்டிமேட் பண்ணும். இதை அடுத்து வந்து பாஸ்வேர்டு வந்து நீங்கள் சேஃப் அண்ட் செக்யூராக வச்சுக்கிறதுக்காக இந்த செக்அப் டூல் வந்து இவங்க ஆட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, இந்த இன்டர்நெட் சேஃபர் டேயில் வந்து இவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, அதாவது உலகம் முழுக்க வந்து ரொம்பவே யூஸ் பண்ணக்கூடிய பாஸ்வேர்டு அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து 1, 2, 3, 4, 5, 6 இதுதான் வந்து உலகம் முழுக்க நிறைய பேர் யூஸ் பண்ணுறது. இதை வந்து யாருமே யூஸ் பண்ண வேண்டாம், இது ஈஸியாக கிராக் பண்ணக்கூடிய பாஸ்வேர்டு அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்தது கூகுள் க்ரோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்பவே பாப்புலரான ப்ரௌசர், நம்ம கம்ப்யூட்டராக இருக்கட்டும் இல்லைனா ஸ்மார்ட் ஃபோனாக இருக்கட்டும் இந்த ப்ரௌசர் தான் நம்ம எல்லாருமே யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த ப்ரௌசர் வந்து சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி மெஷர்ஸ்க்காக வந்து ஒரு ஸ்டெப் கொண்டு வர போகிறாங்க. இந்த ஸ்டெப் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து நிறைய டவுன்லோடபுள் ஃபைல்ஸை வந்து இவங்க வார்னிங் மற்றும் பிளாக் பண்ண போகிறதா தெரிய வந்திருக்கு. இந்த ப்ராசஸை வந்து இவங்க Chrome 81 to Chrome 86 அப்படின்னு பிரிக்க போகிறாங்க. ஸோ Chrome 81 அப்படின்னு பார்த்தீங்கன்னா இமீடியட்டாக இந்த மாதமே அவங்க ஸ்டார்ட் பண்ண போகிறது. அதே Chrome 86 அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு October 2020 தான் அந்த அப்டேட் வந்து கொண்டு வருவாங்க. ஸோ Chrome 81 to 86 அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 81 வந்து முதல்ல நீங்கள் ஏதாவது ஃபைல்ஸ் டவுன்லோட் பண்ணுறீங்க, அதாவது எக்ஸிக்யூட்டபிள் ஃபைல்ஸ் இல்லைனா PDF இதெல்லாம் டவுன்லோட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வார்னிங் வரும். அதுக்கப்புறம் 83 அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு PNG ஃபைல்ஸ் இந்த மாதிரி நீங்கள் டவுன்லோட் பண்ணும்போது வார்னிங் வரும். அதே வந்து 84 to 86 அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து PNG ஃபைல்ஸ், அதாவது வந்து பிளேயர் ஃபைல்ஸ், PDF ஃபைல்ஸ், டாக் ஃபைல்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ண போகிறீங்கன்னா 100% வந்து இதை பிளாக்கே பண்ணுற மாதிரி கொண்டு வராங்க. ஸோ இந்த மாதிரி எக்ஸிக்யூட்டபிள் மற்றும் டவுன்லோடபுள் ஃபைல்ஸை வந்து பிளாக் பண்ணுறது மூலயமா வந்து உங்களுடைய ஸ்மார்ட் ஃபோனாக இருக்கட்டும் இல்லைனா உங்களுடைய கம்ப்யூட்டராக இருக்கட்டும் ரெண்டுமே வந்து மேல்வேர்லேருந்து சேஃபாக இருக்கிறதுக்காக வந்து கூகுள் க்ரோம் வந்து இந்த ஸ்டெப் எடுக்க போகிறாங்க. அடுத்த அப்டேட், நோவல் கொரோனா வைரஸ்னால வந்து சைனாவில் பெரிய அளவு பாதிப்பு ஏற்படுத்தியிருக்கு. எஸ்பெஷலி வந்து பிஸ்னஸ், அதுவும் டெக் இண்டஸ்ட்ரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கம்ப்ளீட்டாக ஷட் டவுன் ஆயிருக்கு. ஸோ சைனாவில் இருக்கக்கூடிய உவான் சிட்டி அப்படிங்கிறது தான் வந்து வேர்ல்டுலேயே வந்து ஒர்க் ஷாப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சிட்டி. ஸோ அந்த சிட்டியில் வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய பாதிப்பு ஏற்படுத்தியிருக்கிறதுனால வந்து டெக் இண்டஸ்ட்ரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சேல்ஸ் வந்து ரொம்பவே குறைஞ்சிட்டே வரதா தெரிய வந்திருக்கு. எஸ்பெஷலி வந்து ஸ்மார்ட் ஃபோனுடைய சேல் ரிப்போர்ட் வந்து Q1 வந்து ரொம்பவே குறையும் அப்படிங்கிற மாதிரி ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க. இன்னும் மார்ச் வரல, ஆனால் வந்து ஃபெப்ரவரிலே வந்து 50% குறையக்கூடிய பாதிப்பு இருக்கிறதாகவும், இந்த மாதிரி எந்த வருஷமும் ஸ்மார்ட் ஃபோன் இண்டஸ்ட்ரி வந்து இவ்வளோ தூரம் ஸ்லாஷ் டவுன் ஆகலை அப்படிங்கிற மாதிரி ரிப்போர்ட் வெளியாக இருக்குது. இதையடுத்து ஸ்மார்ட் ஃபோன் இண்டஸ்ட்ரி மட்டும் இல்லை, டெக் ரிலேட்டடான ஆட்டோமொபைல்ஸ் எல்லாமே வந்து இந்த Q1 சேல்ஸ் ரிப்போர்ட் அப்படிங்கிறது கண்டிப்பாக 50% ஸ்லாஷ் டவுன் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த அப்டேட், மொபைல் வேர்ல்ட் காங்கிரஸ் 2020 February 27 அன்றைக்கு பார்சிலோனாவில் நடக்க போது. இந்த ஈவெண்ட் நடக்குமா நடக்காதான்ற அளவுக்கு வந்து எல்லாம் பெரிய டெக் கம்பெனிஸும் வந்து இந்த ஈவெண்ட் அட்டன் பண்ணுறதுல வந்து பேக் ஆஃப் ஆகிறாங்க. ஏற்கனவே சோனி மற்றும் எல்ஜி வந்து இதில் அட்டன் பண்ண போகிறதுல அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து இன்னும் 5 பாப்புலர் டெக் பிராண்ட்ஸ், அதாவது அமேசான், விவோ, எரிக்சன், சோனி, இன்டெல், இவங்க யாருமே வந்து MWC 2020 வந்து அவங்களுடைய எம்ப்ளாயிஸோட சேஃப்டிக்காக அட்டன் பண்ண போகிறதுலன்னு சொல்லியிருக்காங்க. இதையடுத்து ஒப்போ மற்றும் ரியல்மி மட்டும் இப்போ வரைக்கும் எதுவும் அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணல. ஷோமி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அவங்களுடைய எல்லா லான்ச் ஈவெண்ட்ஸும் ஆன்லைனில் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. சாம்சங்கும் இன்னும் அஃபிஷியலாக எதுவும் கன்ஃபார்ம் பண்ணல. பட் MWC 2020 அப்படின்னு பார்த்தீங்கன்னா GSMA இவங்க தான் ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. இவங்க வந்து MWC-யில் எல்லா சேஃப்டி ப்ரிகாஷனரியோட தான் நாங்கள் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த அப்டேட், ஒர்க் இந்தியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ரொம்பவே பாப்புலரான மும்பை பேஸ்ட் ஜாப் கன்சல்டன்சி இல்லைனா ரெக்ரூட்மெண்ட் பிளாட்ஃபார்ம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இது ஆன்லைனில் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ரொம்பவே லோ இன்டர்நெட் கனெக்டிவிட்டி இருந்தாலும் இந்த ஆப்பை வந்து நீங்கள் ரன் பண்ண முடியும். ஏன்னா கிராமங்களில் இருக்கவங்களும் இந்த ஆப்பை வந்து யூஸ் பண்ணி ஜாப்ஸ்க்கு அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக
இந்த ஆப் அந்த மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பாப்புலரான ஆப் ஒர்க் இண்டியாவில் வந்து ஷாமி வந்து கிட்டத்தட்ட 42 crore வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இவங்களுடைய பேக்ஹெண்ட், அதாவது இவங்களுடைய டெக் கான்டாக்ட்ஸை இன்னும் பெட்டர் ஆக்கிறதுக்கு, இந்தியாவில் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இன்னும் அதிகமாக்கிறதுக்காக ஷாமி வந்து இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இதை அடுத்து ஒர்க் இண்டியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இருந்ததை விட இன்னும் ஃபுல் ஃப்ளெஜ்டாக வந்து நிறைய பேருக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிரியேட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது போக்கோ, அவங்களுடைய போக்கோ எக்ஸ்ட்ரா February 4th அன்றைக்கி லான்ச் பண்ணியிருந்தாங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ஃபர்ஸ்ட் சேல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேற்று February 11th அன்றைக்கி ஃப்ளிப்கார்ட்டில் 12 o'clock ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. ஜஸ்ட் 2 to 3 minutes வந்து இதோட ஃப்ளாஷ் சேல் முடிஞ்சது. இதை அடுத்து இதோட அடுத்த ஃப்ளாஷ் சேல், அதாவது போக்கோ எக்ஸ்ட்ரா இனிமேல் நீங்கள் வாங்கணுன்னா இதோட அடுத்த ஃப்ளாஷ் சேல் வந்து அகைன் ஃப்ளிப்கார்ட்டில் 12 o'clock உங்களுக்கு February 18th அப்படின்னு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இனிமேல் நீங்கள் போக்கோ எக்ஸ்ட்ரா வாங்கணும்னா வந்து February 18th வரைக்கும் காத்திருக்கணும். அது மட்டும் இல்லை February 18th அன்னைக்கும் இது ஃப்ளாஷ் சேலில் தான் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். அடுத்தபடி ஷாமி அவங்களுடைய ரெட்மி ஈவெண்ட்டில் Redmi 88 Dual இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஒரு என்ட்ரி லெவல் ஸ்மார்ட் ஃபோனை இவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஸ் வேரியன்ட் உங்களுக்கு 2GB RAM 32GB ஸ்டோரேஜ் வேரியன்ட் 6499, அடுத்த வேரியன்ட் 3GB RAM 32GB ஸ்டோரேஜ் வேரியன்ட் 6999 அஃபிஷியலாக இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. இதோட ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இருந்த ரெட்மி 80 மாதிரி இதுவும் உங்களுக்கு ஸ்னாப் ட்ராகன் 439 5000mAh பேட்டரியோட வருது. கேமரா செக்மெண்ட் எக்ஸலண்டாக கொடுத்துருக்காங்க. டுவெல் கேமரா, ஃப்ரண்ட் கேமரா 8 MP இவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. இது மூணு கலர் வேரியன்ஸ்லேயே இவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க, சீ ப்ளூ, ஸ்கை ஒயிட் மற்றும் மிட் நைட் கிரே. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து உங்களுக்கு February 18th அவைலபிளாக இருக்கும். இது ஆஃப்லைன்லேயும் அவைலபிளாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, ஷாமி அவங்களுடைய Redmi 80 லான்ச் இவெண்ட்லேயே வந்து 2 power banks வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. Redmi 10,000mAh, அதுக்கப்புறம் வந்து Redmi 20,000mAh லான்ச் பண்ணியிருந்தாங்க. 10,000mAh உடைய விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் 799 ரூபாய்க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. அதே 20,000 அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1499 ரூபாய்க்கு இவங்க அஃபிஷியலாக லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த 2 power bankும் வந்து ஏற்கனவே இருந்த மீ பவர் பேங்க் தான் உங்களுக்கு USB மற்றும் டைப் சி ரெண்டுமே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். பட் இங்கே வந்து 10,000mAh அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10W ஃபாஸ்ட் சார்ஜிங் வரைக்கும் இது சப்போர்ட் பண்ணணும். அதே 20,000mAh அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 18W ஃபாஸ்ட் சார்ஜிங் வரைக்கும் சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ரெண்டுமே வந்து உங்களுக்கு ரெட்மி பிராண்டு கீழே இவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்த அப்டேட், ஒன் ப்ளஸ் அவங்களுடைய ஃப்ளாக்ஷிப் சீரிஸ் ஒன் ப்ளஸ் 8 series வந்து கூடிய விரைவில், அதாவது ஏப்ரலுக்குள்ளே லான்ச் பண்ணுவாங்கன்னு ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய லான்ச் இவெண்ட்டில் வந்து ஒன் ப்ளஸ் வந்து பவர் பேங்க்கும் லான்ச் பண்ண போகிறதா தெரிய வந்திருக்கு. ஒன் ப்ளஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2015 வந்து இவங்க 10,000mAh பவர் பேங்க் லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்களுடைய ஃபாஸ்ட் சார்ஜிங் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நிறைய அப்கிரேட் பண்ணாங்க. பட் பவர் பேங்க்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அவங்க லான்ச் பண்ணலை. இப்போ அகெயின் வந்து ஒன் ப்ளஸ் அவங்களுடைய பவர் பேங்க் வந்து அஃபிஷியலாக லான்ச் பண்ண போகிறதா ட்விட்டரில் ட்வீட் மூலியமாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இதை அடுத்து வந்து ஒன் ப்ளஸ் உடைய 8 series லான்ச் இவெண்ட்லேயே வந்து நம்ம ஒன் ப்ளஸ் உடைய பவர் பேங்க்கும் எதிர்பார்க்கலாம். ஸோ இதோட ஹைலைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த பவர் பேங்க் வந்து அவங்க ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட கொடுக்க போகிறதா தெரிஞ்சு. ஸோ இப்போ இருக்க பவர் பேங்க்ஸை விட கண்டிப்பாக இது கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இவங்க லான்ச் பண்ணுவாங்க. அடுத்த அப்டேட், விவோ அவங்களுடைய பாப்புலரான வி சீரீஸில் விவோ V19 மற்றும் விவோ V19 Pro வந்து March 3rd அன்னைக்கு அஃபிஷியலாக இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறாங்க. பட் இதோட ப்ரீ புக்கிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து February 15th ஸ்டார்ட் ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி தெரிய வந்திருக்கு. ஸோ விவோ அவங்களுடைய வி சீரீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட லான்ச் இவெண்ட்டோ இதோட அஃபிஷியல் இமேஜோ இது வரைக்கும் தெரிய வரல. பட் இது வந்து உங்களுக்கு பஞ்ச் ஹோல் நாச், அதாவது டுவல் பஞ்ச் ஹோல் நாச்சில் லான்ச் ஆகலான்னு மட்டும் தெரிய வந்திருக்கு. ஸோ விவோடைய வி சீரீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு அப்பர் மிட் ரேஞ்சில் தான் இவங்க லான்ச் பண்ணுவாங்க. ஸோ இதுவும் வந்து உங்களுக்கு 20 to 30,000 ப்ரைஸ் செக்மெண்ட்டில் தான் இவங்க லான்ச் பண்ணலாம். ஸோ விவோ உடைய V19 series அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் ரெண்டுத்துலையுமே அவைலபிளாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த பிட், விவோ அவங்களுடைய ஐக்கூ பிராண்டு கீழே வந்து முதல் 5G ஸ்மார்ட் ஃபோன் விவோ ஐக்கூ 3 வந்து February 25th அன்றைக்கி அஃபிஷியலாக இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறதா தெரியுது. இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5G ஸ்மார்ட் ஃபோன், அதனால ஸ்னாப் ட்ராகன் 865 5G மோடம் சிப்ஸோட தான் இவங்க லான்ச் பண்ண போகிறாங்க. அது மட்டும் இல்லை, மற்ற ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸலன்ட் கேமரா மாடியூல் 64 MP கேமராவோட இவங்க லான்ச் பண்ண போகிறாங்க. அதோட வந்து இது LPDDR5 RAM இவங்க கொடுக்க போகிறாங்க. இது 55W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோடையும் இவங்க லான்ச் பண்ணலாம். ஸோ விவோ அவங்களுடைய ஐக்கூ 5G கூடிய விரைவில் இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறாங்க. அடுத்த பேட், ரெட்மி தரப்புலேருந்து ரெட்மி வந்து கூடிய விரைவில் 3 ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ண போகிறதா தெரிய வருது. அது மட்டும் இல்லை, இந்த 3 ஸ்மார்ட் ஃபோனும் வந்து உங்களுக்கு மீடியா டெக் சிப் செட்டில் லான்ச் பண்ண போகிறதா தகவல் வெளியாயிருக்கு. ஸோ இவங்க லான்ச் பண்ண போகிற ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ரெட்மியுடைய நோட் சீரீஸ், அதாவது Redmi Note 9 series நம்ம எதிர்பார்க்கலாம். ஏன்னா இந்த மீடியா டெக் சிப்செட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே Redmi Note 8 இவங்க அதை தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ இப்போ வந்து இவங்க வந்து மீடியா டெக் Dimensity 800 இல்லைனா மீடியா டெக் Dimensity 1000 வந்து அவங்களுடைய Note 9 series லான்ச் பண்ணலாம்னு தெரிய வந்திருக்கு. ஸோ ரெட்மி அவங்களுடைய Note 9 series அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸ்னாப் ட்ராகன் 720G லான்ச் ஆகலாங்கிற மாதிரி ஏற்கனவே தகவல் வெளியாக இருக்குது. ஆனால் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்திருக்க தகவல் என்னென்னா ரெட்மி அவங்களுடைய Note 9 series வந்து
மீடியாடெக் சிப்செட்டோட தான் லான்ச் பண்ண போகிறாங்க. அடுத்த பேர் சாம்சங் அவங்களுடைய பாப்புலரான எம் சீரீஸில் சாம்சங் கேலக்ஸி M31 February 25th அன்றைக்கி அஃபிஷியலாக இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறாங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஏற்கனவே லான்ச் ஆன சாம்சங் கேலக்ஸி M30S சக்ஸஸராக இவங்க லான்ச் பண்ணுறாங்க. இதோட ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்திங்கன்னா M30S பெரிய அப்கிரேட் இல்லை, பட் கேமரா சென்ட்ரிக் ஸ்மார்ட் ஃபோனை இவங்க லான்ச் பண்ண போகிறதா தெரியுது. இதோட அவுட்லுக் மற்றும் ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து M30S மாதிரியே இருக்குது, பட் இதோட கேமரா செக்மெண்ட் வந்து இவங்க 64 MP ப்ரைமரி சென்சாரோட கொடுக்கலாம். எப்போ மாதிரி சாம்சங் உடைய அமலட் பேனல் 1 UI Android 10 தான் இதுவும் லான்ச் ஆகும். ஸோ கூடிய விரைவில் சாம்சங் அவங்களுடைய M31 அதாவது February 25th அன்னைக்கு இந்தியாவில் லான்ச் ஆக போகுது. அடுத்த அப்டேட், இன்ஃபினிக்ஸ் அவங்களுடைய S5 சீரீஸில் இன்ஃபினிக்ஸ் S5 Pro ஒரு பாப்அப் செல்ஃபி கேமரா வந்து லான்ச் பண்ண போகிறதா ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க. இது வந்து உங்களுக்கு March 6th அன்னைக்கு அஃபிஷியலாக இந்தியாவில் லான்ச் ஆக போகுது. இந்த ஸ்மார்ட் ஃபோன் தான் சீப்பஸ்ட் பாப்அப் செல்ஃபி கேமராவாக இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க. இது LCD பேனல் Android 9 மீடியாடெக் சிப் செட்டில் தான் இவங்க லான்ச் பண்ண போகிறதா தெரியுது. இதுவும் வந்து உங்களுக்கு 4000 mAh பேட்டரியோட லான்ச் ஆகலாம். ஸோ இன்ஃபினிக்ஸ் அவங்களுடைய S5 Pro வந்து உங்களுக்கு March 6th அன்னைக்கு அஃபிஷியலாக லான்ச் ஆகும். அடுத்ததான் இன்றைக்கி பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்வி என்னென்னு பார்த்துக்கலாம். ஷோமி எந்த ரெக்ரூட்மெண்ட் பிளாட்ஃபார்மில் வந்து 42 crore இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன், அதுதான் இன்றைக்கான கேள்வி. திரும்பவும் சொல்கிறேன், ஷோமி எந்த ரெக்ரூட்மெண்ட் பிளாட்ஃபார்மில் வந்து பணம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன், அதுதான் இன்றைக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான பதிலை வந்து கீழே #TechnicalChennai அதுக்கப்புறம் எந்த டைம் ஸ்டாம்பில் அந்த பதிலை நான் சொன்னதுக்கப்புறம் பதில் டைப் பண்ணுங்கள், வின்னரை நாங்கள் ரேண்டமாக சூஸ் பண்ணுவோம். ஸோ லாஸ்ட் டைம் இருந்த பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்விக்கான பதில் வந்து Snapdragon 730, நிறைய பேர் சரியான பதில் சொல்லிருங்க. அதில் வின்னர் வந்து சுந்தரா சுமன். கங்க்ராச்சுலேஷன் சுந்தரா சுமன், நீங்கள் இமெயில் வழியாக எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். தவறாமல் யூடியூப் லிங்க்கும் அனுப்புங்க, உங்களுக்கு பேடிஎம் கிஃப்ட் வச்சர் வந்து சேரும். ஸோ இன்றைக்கி டெக் நியூஸ் வீடியோ கடைசிக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட நிறைய ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்குறதுக்கு தவறாமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. உங்களை இன்னொரு டெக் நியூஸில் பார்க்குறேன். நன்றி, வணக்கம், ஸ்டே ஹாப்பி.